คุดีนอนนะไปไม่ได้แล้วกันโอ้โหปัตตาโอเลยโอ้ my god นางก็รู้ว่าจะนั่นร่างกันยี่ห้อผู้หญิงวันเด็กก็ละคันดิ้ดปุ่ยปุ่ยรันเดอร์ไอ้ยามรามมาอเมริกันน้ำอากาศเสรีอากาศเต็มอาจุดาวิเศษงอนรถงก็ละคุดีนั่นร่างกันอาบุ้มเมย์ก็ได้ไปฉันทำนี่ฮะไอ้ยานะมันอาศัยต่างกันดันเบอร์เรียงกระดาจุลลูกางก็ละปุ่ยนั่นอาการสั่นนั่นเองนะนางก็ลุ่มกุญแจมาปีบีเอ็นสั่งเลยฮันนายยาสั่งเลยแรงก็เลยมันก็อาศัยปัตตานีกันเลยยูทูบชินนัลเรียร์เนี่ยทันทันด้วยวันนั้นทันเนี่ยเลยประมาณนั้นนายนายดีกันงูดีอะไรวะนี่บ้าดีอุดรนี่กี่เดือนทันโดนบุกนายกี่ไปบุลังอะไรตาอะไรยุ่งนั่นแหละตอนนี้นะสาวนั่นร่างเอันนั้นผมก็ทันนี่เป็นจะไม่เลยไปเรื่อยๆว่าถ้าเดี๋ยวบ้านเราจะก็จะทันนี่ก็จะล้านนั่นฮะเออเล่นนะสิเลยเราคุยได้หนึ่งประเด็นทันนี่เป็นจะไม่เลยไปเล่นทำทันนี่กันนี่เพราะเราไม่เป็นจะทันด้วยวันนั้นทันนี่ละเพราะนั้นได้ดีกว่ามาเออยิ่งเป็นจุลลูกอาบมอะไรตุกตัวอาบมทีนะทีทันด์ทีนะทีนะจุลลูกอาบมทีนะทำมินจ์อะไรมินจ์นี่เนี่ยนั่นเด็กนั่นเด็กเลยอาจจะบุรีจังบัลลังก์มินจ์เจ้าหน้าบูร์ดอะไรสวิมมิ่งบูร์ดอะไรเอ้ยเอาบุรามุ่งจุดอะไรนะก็มุ่งไปสวิมมิ่งบูร์ดกันได้ใช่บุรามุ่งจุดปาร์วาเอลปัญจมันดาลมพาริกกูเรียลล่าต่างรักเมื่อวันเดียวงั้นเราก็ไปนี่เด็กครามันตะการรักนี่เด็กเนรัตล์วันเดียวศิรามันตะปากามุดอวิสัญญาทัมบีพาลามัวนาวรักลักกุมคุณก็เนี่ยวัยยาวรีทั้งบีวัยยาวรีอะไรก็แล้วก็มันก็จะสนับสนุนบ้านมันนะวันนั้นนั่นเด็กเราคุยกันอันนี้เป็นคุณวันคุณนันคริสนานันกวีดาสสุดท้ายเราเล่นเกี่ยวกับอะไรนี่บ้างดีนะสนานอีหลังเกี่ยวกับมัตตะกะลับมอตตัมคิรันยาคิรันนั่นแหละที่วันนั้นอุดัยวาลังก์เรากันนี่วันนั้นนั่นเสร็จแล้วนี่วันนั้นอุดัยขุดตุปโอทุทรมุ่งบ่วันนั้นบ้างดีนะสนานอินเดคิรันมันมีวันนั้นวิทยาสมานக ு ட ி ச ை வீடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளக்காடா வந்துட்டு மிதந்துச்சு சார் தானே இப்போ நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு சிறிய உதவி செஞ்சுட்டு போகலாம் முக்கியமாக வந்துட்டு வயது போனவங்க யாராச்சும் தனியாக இருந்தால் பார்த்து செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு இறங்கி கொஞ்சம் சுற்றி தெரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து வெளுக்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தால் வந்துட்டு இந்த ஆரம்பத்தில் கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்துட்டு கதைக்க மறந்துட்டோம் ஸோ வந்து அதை தான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதான் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய மற்ற சேனலுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்காண்டி வந்துட்டு ஒரு பாட்டியமாக வந்துட்டு தீர் செய்கிறக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்றத விட கொஞ்சம் என்ன பம்பளாவும் இருந்துச்சு இல்லை இல்லை என்னென்னு சொன்னால் எல்லாரும் நினைக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் வீடியோ இவனில் என்னடா போகிறானு ஒரு வீடியோ எடுக்கானு போடுறானு இல்லைன்னு சொல்லி அதுக்கு பின்னுக்கு அவ்வளோ கஷ்டமே இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்க்கலாம் வேணும் யா அப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு வீட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டு அவங்களோட கதைச்சு தான் வந்து அந்த ஒரு அம்மாவோடலாம் வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு எங்களுடைய உதவி திட்டத்துக்குள்ளே உள்வாங்கி அம்மாவுக்கு ஒரு சிறிய உதவி வந்து செஞ்சுருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போறீங்க அதாவது வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டியமாக பிடிச்சோம் அப்படின்றத அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோய் தம்பியா இங்கே வராங்க இங்கே இல்லை இறங்குவா அவ்வளோ தண்ணிக்கு இறங்க குடினோட பயமா இல்லை இல்லை ஓ ஓ பட்டாவுலே ஓ மை காட் என்னடாப்பா இது வெள்ளம் உங்களை விட இல்லை என்னடாப்பா இது அங்கே வந்தால் என் மகள் பின்னாடி நீங்கள் ஜூட்டி பிளான் தான் வரீங்க இல்லை நாங்கள் யார் பார்த்தேன் அம்மா அம்மா வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீர் ஆறா இருக்கிறீங்கம்மா இங்கே நீங்களும் வருமா என்ன மாதிரி இப்போ சமாளிக்கிறீங்க இந்த மழை வெள்ளங்கள் எல்லாத்தையும்
என்னமா அது சரிதான் அவனும் செய்யலாதான் என்ன மாதிரி செலவு பாடுறதுக்கு எல்லாம் நிலைமையில எல்லாம் வளவுத்த போயிட்டாரா ஓகே ஆ வளவுக்கு அது அது யார்கிட்ட விடமா பக்கத்தே இருக்கிறது இதில் ரெண்டு வாடியா இப்போ என்னடாமா நாங்கள் வந்து உங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்ய வந்தேன் நாங்கள் இப்போ வந்து பார்த்தா இந்த கிராமமே வந்து வெள்ளத்துக்கான இருக்குது அப்போ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து பார்ப்போன்னு வந்த இடத்துல உங்களோட வீட்டை பார்த்தா உங்களோட கூட ஆக மோசமாக இருக்குது அதான் இப்போ உங்களோட நிலைமையிலும் என்ன மாதிரி என்று பார்த்துட்டு உங்களுக்கும் பிரச்சனைகளாக இருந்தால் ஒரு செஞ்சுட்டு போகலான் வந்தேன் நாங்கள் என்ன மாதிரி ஓகே இருக்கிறீங்களோ நீங்கள் நீங்க எல்லாரும் கட்டினானே ஏனண்டா இப்போ எங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் தம்பி தான் இப்போ என்னண்டாரு கொண்டு வா அவருக்கு எத்தனை வயசு அண்ணாக்கு இருபத்தாறு வயசா சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எங்கே அந்த கொஞ்சம் அப்படி ஒன்றும் இல்லாமல் உதவி இல்லாமல் இருக்கிறேன்டா யார் இருக்குல்ல ஆக கஷ்டமாக இருக்கிறேன்டா அவருக்கு அங்கால சொல்லணுண்டு இருந்தாங்களே சரிம்மா ஓகே கஷ்டமா இப்போ நீ கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டமா ஆ இது பாம்பு பூச்சி நம்பரா அந்த வெள்ளத்துக்குள்ள ஆ உண்மையா உண்மையாவடா பயமோ நாங்கள் வர இதில் வர நல்லா எனக்கே வச்ச பயம் தெரியுமா கடவுளு கன்றுக்கியா நீ பாம்ப எதுடா பா வீடு ஆ இதாக இருக்கீங்கண்ணா இடுப்பு கருமா சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம் கஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம் அப்பம்மாவா கடுமாள் தண்ணி இந்த இது என்னப்பா இது எதுடா வீடு எது இதுதானா வீடு மூன்று மணி மேடகு ஏழு மணி மேகலை நீ சத்தம் பண்ணி இல்லை நாங்கள் கூப்பிட்றேன் முத்தப்பம்மான்னு முத்தப்பம்மா ஐயா நாங்கள் ஒருத்தர் நின்றாங்கள் இவன் பொடியன் வந்து எங்களை கண்டுட்டு இப்படி இப்படி ரெண்டு ஒரு ஐயா ஒரு அம்மா மிதிக்கணும் ஆகலை சரியா கஷ்டமையா உதவி விஷயங்கள் உடங்களை கூட்டி வந்துட்டாங்க அப்போ உண்மையா கதை கஷ்டமா நாக்கலாம் இவனே உங்களோட பேரப்படியேன்னு பேரப்படியா ஆனால் பாசத்தை பார்த்தீங்கல்ல என்ன நாங்கள் வந்த விஷயம் பேரு ஆனால் எங்களை கண்டுட்டு கூட்டின்னு வராங்க காரில் வந்தவழியா வசதியாக இருக்குந்தானே எதுவும் கொடுப்பாங்களோட கூட்டின்னு வந்துட்டான் அப்படியா இந்த வயசுல இந்த மூலையண்டா கொஞ்சம் என்னென்ன ஆனால் இவன் படியான் போல கால் வெள்ளத்துக்கு சிறிய சிரிச்சில பார்த்தா படியான் படிக்கிற குறைதான் நம்ம பெரிய காலம் இப்போ என்னடா என்ன செய்றீங்க நீங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு நாங்க மதியமா மதிய சாப்பாடு இதை தான் சமைப்போம்
அவங்க அவ கூப்பிட மாட்டீங்களே அவளுக்கு அங்கே நிற்க கூட்டிகிட்டு வரணும் போய் கூட்டிகிட்டு வரணுமா பெண்ணண்டா உங்களை விடவும் கஷ்டமானவங்க இருக்காங்களா அதுக்குள்ளே இருக்காங்க இருக்காங்களா இங்கே இந்த பக்கம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இருக்காங்களா உங்களுக்கு அது சரியா இந்த ஐயா இந்த வீட்டை காடுங்க உழைச்சி இந்த ஆயுதங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னா சில பேருக்கு வீடு வாசிக்கு கொஞ்சம் கஷ்டம்னா எல்லாம் இருக்கும் ஐயா இந்த மனசு தங்கம் தான் இப்போ வேறு யாரையும் கேட்டால் சொல்லுவாங்கள எப்படி இருந்தா கஷ்டம்தான் ஐயா ஆனால் நாங்களும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் ஐயா சொல்கிறேன் எங்களே இப்படி கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கன்னு உங்களே யார் பார்த்துக்கொள்றது எங்களை அவங்களை போல மக்கள் இருக்காங்க கிடைக்கிற வந்து வந்து பார்த்துக்கொள்ளுவாங்க இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு அஞ்சு ஆம்பளை அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளா அஞ்சு ஆம்பளை பிள்ளைகள் முழு ஆம்பளை ஓகே கல்லன் கல்லன் பொறுத்த அளவுக்கு தான் கூட்டியிருந்துக்கான் ஒரு அஞ்சு பேரு இருக்கிறாங்க இப்போ அளவுக்கு அதுக்கு முன்னாள் அஞ்சு பேரும் கட்டிட்டோமா பிள்ளைகள் அஞ்சு பேரும் ஓ கட்டிட்டாங்க ரெண்டாயாவே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்ய தான் வந்தேன் நாங்கள் அப்போ நீங்கள் உங்களை விட மற்றவங்களுக்கு செய்கிறது பெட்டர்னு சொல்கிறீங்களா எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுக்க தான் பண்ணும் நம்ம மட்டும் வாழ்ந்து செடிவரா நாடு மக்களும் கொடுத்து வாழ்ந்தது தான் அது இல்லை சுவை இருக்கும் இல்லைண்டா அதில் இன்பம் இல்லைன்னு போய் நீங்கள் உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்க இதுக்குள்ள வேறு யார் சரியான கஷ்டத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்குது அதுக்குள்ளே போயிலாம் இல்லை தண்ணி இல்லை தண்ணியாக இருக்குது தண்ணி இந்த ரோட்டாக போனால் வேறு கஷ்டமான குடும்பம் தான் இருக்குது ஏராளமாக இல்லை கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற ஆக சின்ன வீட்டில் இருந்து மலை வீட்டில் இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பெரிய வீட்டுகள்லையும் கஷ்டமான ஆக்கள் இருக்கிறாங்க வீடு கட்டிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைய நம்பி கட்டிட்டு குஞ்சிட்டு இருக்கிறாங்க சரி அப்போ நீங்கள் ஐயா நீங்கள் சேர்த்து நீங்கள் குடிக்குங்க என்னடா சூடாக போயிடலாம் அங்கே போய் பார்த்துட்டு வரோம் சரி சந்தோஷமா நன்றியா ஆக சின்ன வீட்டில் இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி அம்மா யாரும் இருக்காங்களா இந்த வீடா இல்லை இப்போ என்ன ஆம்பளை துணை இல்லாமல் அப்படி இல்லைன்னு ஆம்பளை இருக்கானா கஷ்டம் வீடு தான் சின்ன இல்லை கொஞ்சம் சாப்பாட்டுக்கே பிரச்சனையாக மாதிரி இருப்பா ஆ அப்படி இருக்காங்களா யார்ட்டு தாமணி அம்மாம்மா ஊர் முழுக்க சொந்தமாக தானே முத்தப்பம்மா தாமணி அம்மாம்மா அப்போ நீ பார்க்குறாடா அப்பா அப்பா அம்மா இப்படி வசதியாக இருக்கணுமே அம்மா அப்பா வசதியாக இருக்கணுமா பிறந்தான் நாங்கள் இப்ப ஒரு வீட்டை தேடி போறோம் இவன் கூட்டின ஒரு தவமணி அம்மாவும் பாப்போம் இருக்க தாமணி அம்மா மாண்டைக்குள்ள நீ உங்க கடை வரா எது யார் இருக்கிறாங்க தாமணி அம்மா அப்போ அவர் இருக்காரா கஷ்டம் அப்பா காட்டுவோம் அடைச்சி வச்சுக்கண்டா மலைக்கு நாய்க்கு பேசுற விடாத தெரியுமா உனக்கு குளிர்ல தெரியா உனக்கு உதவி செய்கிறதுக்கும் தேடி திரியுறன்ற ஒரு அவ்வளோ ஒரு பெரிய கொடுமையான விஷயமேடா உங்களோட அம்மாவுக்கு நீ கூட அந்த மிஷினால் வெட்டி கட்டி கூட அது ஆட்டோ ஓடிக்கிட்டே கூட என்ன
அப்பப்பா அம்மா பக்கத்து போயிட்டாரு. அம்மாப்பா வணக்கம். என்ன இல்லை நம்ம வயசு கொண்டாக்கலன்னு சொல்லி கூட்டியிருந்த அந்த தம்பியில் இளமாக்கலா கிடக்கு. அப்போ நீங்கள் இளமாக்கலன்னு சொல்கிறீங்களா? யாரக்கா இங்கே இருக்கிற வேறு உங்களோட அம்மாவா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? உந்த கல்வீடா? ஓட்டக்கானில அதுக்கே இருக்கீங்க நீங்கள்? நான் ஒன்று படுத்துருக்குது அதான் கட்டுப்பட்டு இருக்கு. அங்கே ஆனால் நீங்கள் இருக்கீங்க. ஓகே இங்கே யாராக இருக்காங்க? தங்கச்சி தம்பி. ஆ உங்களோட எப்படி அம்மா கிட்ட நிலைமையில்? நீங்க ஒரு சோட்ட காட்டி குடுக்கலாம். கஷ்டம்டா உங்களோட அம்மாவா? நீங்க ரெண்டு சவரமா? ஓகே என்னடா இப்ப நாங்க வந்து இங்க இந்த சின்ன வம்பு இது பெரிய வம்பா இல்ல கிரான் கொலனியா? நாங்க வந்து சின்ன வம்புக்குள்ள ஒரு குடும்பத்தை பார்க்க வந்தாங்க. வந்து பார்த்தா இங்க எல்லா இடமும் வெள்ளமா தானே இருக்கு. இப்ப இதுக்குள்ள ஒரு ஃபேமிலியை பார்த்தா அவங்களுக்கு மேஜ் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. வந்தால் ஓரளவு இப்போ வெள்ளமாக இருக்கே ஒழிய ஓரளவு எல்லோரும் ஓகேயாக இருக்கிறாங்க போல. ஏன்னா இங்கே அப்போ ஒன் வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே யாரும் இருக்கிறாங்க கஷ்டம்னு சொல்லி. இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் மின்னுது வெளிச்சங்கள் காதில் கைமடியெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கணும் இருக்கணும் மனுஷன் வாழ்றதுல அர்த்தம் இல்லையே. அப்புறம் சொல்கிறாங்க என்ன படிச்சீங்க? இல்லை ஆட்ஸே அப்போ எட்டாமண்டோ சி உங்களோட படிக்கிறது அவ பார்த்தபடி கலெக்டரை படித்து ஒரு மார்க்ஸ் தட்டுப்படையாட சாத்தியரோ ஒரு மரியாதைக்குன்னு சொல்கிறேன். சும்மா லோயரு படித்து வகானா விட்டான்னு அவ அப்படித்தான் கயக்கிறவா நான் எட்டாமண்டான். இப்படியா சவரங்க வச்சுருந்தே என்ன? நீங்கள் என்ன படிச்சீங்க பார்த்தீங்கள? அதுதான் அவாண்ட விளையாட்டு. ஏன்னா உங்களை எட்டாமண்டன்னு சொன்னால் தான் அவாண்ட ஓயில் வந்து பெருசாக தெரியும். என்ன அப்போ இதுக்கு இருந்து நீங்கள் ரெண்டு என்ன ஏரியல்? அப்ப அக்கா உங்கள விடுங்க. எது? ஆ இது உங்களோட விட. ஓகே அப்ப உங்களோட அவையர் எல்லாம் அங்க வெளியில வாராங்களாமா? டிவோர்ஸோ? ஏன் குடிக்கல? ஏண்டோ ஏன் என்ன பிரச்சனை? உண்மையா தான் சொல்றா இல்ல சும்மா சொல்றா? உங்களை பிடிக்கிறேன்டா என்னடா பாரு கதை. நீங்களும் இப்போ வர கல்யாணம் கட்டிட்டீங்களா? ரெண்டு பிள்ளையெல்லாம். அப்போ உங்களே யார் பார்க்குற? வேலைக்கு போகிறோம். என்ன வேலைக்கு? காமெண்ட்டுக்கு போகிறீங்களா? ஆ ஓகே. எல்லாருக்குள்ளேயும் கஷ்டங்களுக்குதான் இருந்தாலும் தெரியாத மாதிரி அதுதான காட்டி என்ன யார் உதவி செய்கிறேன் என்ன செய்வாங்களா? இல்லையே நம்ம உலக நம்ம சாப்பிடும் நம்ம இருக்கணும் அவ்வளோதான். அதுதானே இதுவரை யார் எனக்கு உதவி செஞ்சு நான் கேட்குறதும் இல்லை. நீங்களும் அப்போ சரிதாங்க. அப்போ அவள் 12 வயசில் படிப்பு முடிச்சு 14 வயசில் அட்டிக்கா. நீங்கள் 14 முடிச்சு 20 அட்டிங்க. அவ்வளோ வித்தியாசம். இப்போ இதுக்குள்ள வேறு யார்ப்பா? கொஞ்சம் கஷ்டமான ஆக்கண்டா. உங்களோட அம்மாவும் என்ன உங்களை மாதிரி தான் சோடு போட்டிருக்கா? ஒன்றும் போடாத நினைக்கிறேன். தோடு போட்டா கஷ்டம் பண்ணி இல்லை. பொம்பளைகள் கட்டாயம் தோடு போடத்தானே வேணும். அப்ப நீங்க ஆரியம்பதி காமன்ஸ் வரணுங்க. என்ன பஸ்லாம் இல்லை பஸ் வந்து ஏத்திட்டு போகணும். அப்ப அக்காட பிள்ளை என்ன செய்யறாங்க? எத்தனை வயசு ஆகுது? 12 வயசு. உங்களை பார்த்தா 12 வயசு காரிங்க அம்மா மாதிரி கிடக்கு. உங்களுக்கே 12-13 வயசு மாதிரி தானேக்கா? அவங்கட அப்பான்னு சொல்லி உங்களோட புருஷன் சொல்றீங்களா? இல்லையா செல்ல மாட்டீங்களே? இது உங்களோட மகள் ஒரு ஆள் தானே? உங்களோட அவர் என்ன செய்யறாரு? மில்லுக்கு போயிடாரு. இப்போ வந்து இப்போ இந்த இதுக்கு முன்னே வந்து மழை கொஞ்சம் அது விடாம பெஞ்சு தானே அந்த டைம்ல எப்படி இந்த விடம் விடம்
என்ன வீடுன்றதை தமந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா வள வளந்தோடு வெட்டிக்கு ஆனா உங்களுக்கு தண்ணி பஞ்சம் இல்லையே பெரிய விரைவா தட்டியல் பானையில வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம் தானே இல்ல என்ன சில பேர் குடி தண்ணி அது பயன்படுத்தா இல்ல இப்ப வெள்ள தண்ணி பயன்படுத்தா உங்களோட வீட்டுக்குள்ள டிரெக்டா வர வழியா நீங்க அதை குடிக்கலாம் எல்லாருக்கும் இவன் ஒரு கல்ல வேணா இவன் வந்து என்ன தந்த சொந்தங்கள்டான் கூட்டின்னு போறான் இந்த வயசுலயே இந்த குணம் முத்தப்ப மாட கூட்டின்னு போனான் பிறகு தவம் அம்மா மாட கூட்டின்னு ஓ அதே தவம் அம்மாண்டு தவமணி இங்க கூட்டியிருந்தவங்க இங்க போனீங்கன்னா ரெண்டு அறுபது வயசு காரியம் இருக்கா என்று அம்மா வயசு டிக்டாக்ல வந்தீங்கன்னு பாத்திருக்கேன் டிக்டாக்ல இல்லையே யூடியூப்ல டிக்டாக்லயும் சேர்ந்தாங்க தான் கார்ல ஏத்திட்டு போன நாங்க தான் அது விசா கிடைக்காத அம்மா அது நான் பாத்து போட்டுருக்கேன் பாலத்துக்கு முன்னுக்கு அவாப்பா காரண்டா அப்படி இருக்கு தெரியா அப்ப ஏத்தினு வயசுக்கு அவாக்கு தைப்பங்களுக்கு தான் விடுபடுத்து கொடுக்கும் சித்த வருஷத்துக்கு அவங்களும் காமன்ஸ் ஆனா புரிய உழைக்கிறாங்க இருக்கிறாங்க வீட்டுல புரிய என்ன வீடியோ காட்டுறான் எங்க பேங்க இருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள இப்படி நிலைமையில என்னடா தவமணி அம்மா மாட்ட போமே போமே சரி அக்கா வாரம்மா போகல சரி அக்கா வாரம் சந்தோஷமா ஓகே அக்கா பாயா பாய் நாளைய பாருங்க வருமா என்னத்துல அந்த நீங்க சொன்ன ஜூடி செஞ்சுட்டேன் செண்டு வளர்ந்தான் சின்ன பிறந்தாண்டு அடிக்குவோமா இஸ்மரிங் சொல்லு அவம் வளர்த்து கூட்டுவாபம் தீ என்ன தீ செண்டு தீனா தீனா சொல்லுவாபம் தீனா சொல்லாம் தமிழாலாம் தீனா தீ ஓ இன் ஓ டு டு திண்டு பே பே திண்டு வளர்ந்தான் மற்றது திண்ணையில வளர்ந்தான் திண்ணையில பிறந்த திண்ணையில பிறந்தான் சரியா ஓ அப்படி அடிக்கணுமா அடிச்சா வந்து போட்டோ வரும் அதில் வந்து தும்பிக்க வச்சிருப்பாங்க வேணா அந்த எடிட்டிங் அது அப்படி தம்பிஞ்சு வாடா இஞ்சு நீ தான் நண்டுக்கு அந்த அதுக்குள்ள அட்டை பிடிச்சேன் பிள்ளை தெரிஞ்சுவா இஞ்சா உங்களோட மகன் தானா ஆ அப்ப என்ன கலவு குறைதா இருக்கிறான் கலர் குறைவாக அப்பா அப்பா மாதிரியா கலர் கலர் குறைவாக இருக்காண்டாப்பா ஓ ஆ தெரியுமே எனக்கு அப்படிதான் சொல்லிக்கிறேன் அவங்கள அப்பா மாதிரியா உள்ளூர் போடா திருப்பம் கேமரா அவன்ட்டு உக்கத்துக்கு இப்ப என்னடா அப்பா போ போ சாண்ட கொண்டு போகுது அட இது பாரு கிரான் இதை விட மாடா கிரான் கொலனி ஓகே தண்ணி இதுக்கு மேல போகண்டாம் சரிதானே இந்த இப்படி எனக்கு ஆடும் உங்களுக்கு நான் பரவாயில்ல காய்ச்சிட்டு எங்களுக்கு ஜீன்ஸ் இல்லை நினைது சரிதானே மேலே வந்து எங்களுக்கு இப்போ இந்த கிராமத்தை காட்டுறதுக்கு இந்த நேரத்தில் வந்து சிரமத்தை பார்க்காம உதவி செஞ்ச தம்பி பாலமோகன் அவர்களுக்கும் உனக்கு என்ன வையாபுரி தம்பி வையாபுரி அவர்களுக்கும் எங்களது சனல் சார்பான மன அந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் நல்ல வெள்ளத்துக்கு வந்து வச்சுக்கிறேன் என்ன ஒரு பாம்பு வந்து கொத்தினாலும் பாம்பு வந்தால் தெரியும் மேடம் மேலால மேலால நான் வரும் பாம்பு பாம்பு வந்தால் தான் அந்த அலை ஒளிம்பி வரும் அப்புறம் இதுக்குள்ள என்ன புடையன் பாம்பு வரும் தண்ணி பாம்பு மேடம் வரும் இதுக்குள்ள வெள்ளாலம் குட்டி கோடாலி கோடாலி என்ன பாம்பு வரும் ஆ உண்டு உண்மையான பேர் என்னடா குலாக்ஷன் அது என்ன குலாக்ஷன் சுலாக்ஷன் கேள்விப்பட்டது என்ன குலாக்ஷன் இவர் திலாக்ஷன் ரெகுலாக்ஷன்
ரைட். லட்சம் மாசை எல்லாம் என்ன மருந்து அந்த மாதிரி தாங்கடா. சரி மாட்டிட்டான் மாட்டிக்க அதாடு. என்ன வீடோ இல்லை ஸ்விம்மிங் பூலோடா அதே எவ்வளோ முடிஞ்சது? எனக்கும் இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டா எவ்வளோ முடிஞ்சது? ஒரு வாயம் இல்லை. அது சீசனல் ஸ்விம்மிங் பூல் என்ன இன்னும் ரெண்டு மாதத்துல சரி போல என்ன பரவாயில்ல. பஞ்சம் வந்தாலும் பாடிக்கு குறையெல்லாம் தாங்கடா. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க மதியம் என்றாளுண்டு அவனு துடிக்காங்க இருந்தோ அப்படித்தானா? தம்பி உண்டு சேவை நாட்டுக்கு தேவையிடாப்பா. ஓ பாப்பா இது யாரு சோமனிய மாட விடா பாப்பா இருக்கா கொண்டாமி முள்ளுக்கம்பியா? ம் நல்லா பூர்வம் எவ்வளோங்கட இங்கே வர அழுத்து பிடிதான் கேலாடாப்பா. டேய் புட்டு விட்டுறா பழி வாங்குறக்கு அதுதானே கஷ்டம் இல்லாதா இருக்கான் எனக்கா அதுதானே உண்மை கதை. சும்மா வந்தேன் இல்லையா கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம்தான் அதுலேயும் வந்து உங்களை விட இருப்பாங்க அவங்களோட இருப்பாங்க அப்படி ஒன்று இருக்குல்லோ எல்லாருக்குள்ளேயும். ஆறா இப்போ தவமணியம்மான்ற யாரா இந்த விட இருக்காங்களா? அம்மா அது கூட அப்பாவாடா இது மாமா ஆ இதுதானா அம்மா? அம்மா நிற்கிறா நாடகம் பார்க்குறாவடா உங்க டிவிடாக்க வீட்டுக்குள்ள அம்மா வணக்கம் சொல்லாம் கொள்ளாம் வந்துட்டான் ரெண்டா. அது என்ன பெரிய டிவிடாப்பா இது கடவுளே இங்கே காட்டு டிவிய வர என்ன அம்மா இந்த நிலப்பாடல் எப்படி இருக்கம்மா? சரி ஓகே அப்போ நாங்கள் இதை முடிச்சுக்கொள்ளோம்பா. ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு பாட்டியம்மா வந்து சந்திச்சிருந்தோம். முக்கியமாக அந்த பாட்டியம்மாவை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வழிகாட்டின வந்துட்டு பாலமோகனையும் பையாவுரியும் தான். பையாவுரி வந்து ரெண்டு பேருக்குமே நன்றி தம்பிகளா. உங்களோட வந்துட்டு இன்றைய தினம் கிரானில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்த சார் தானே. அப்போ அவங்க கேட்டிருந்தாங்கடா அப்போ எங்களுக்கு என் சார சொல்லி என்ன செய்வோம் 50 ரூபாங்கடா மாற்றினேன். 20 ரூபா 20 ரூபாங்கடகம் 20 ரூபா என்ன சரியா என்ன மறைக்காய் குடியே நிமித்துடா தரையா 20 ரூபா என்னடா போய் வந்தவனு அந்த சாணம் துளைக்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது இதுவோ சீன்றான் அவன் தம்பிக்கு ஒரு 50 ரூபாட்டடா உனக்கு நீ எனக்கு தரோனா நான் உனக்கு தரையா 50 ரூபா என்ன சொல்லாம் அவன் அந்த டிராக்டர் மேட்டர் ஆட்டோலாம் இருக்குன்னு சொன்னோம் தானே அதால வந்துட்டு அவன் எப்படியும் 50-100 ரூபாவோட அடங்க மாட்டான். நான் எந்த பார்வைக்கும் எந்த பார்வையின்படி அவனுக்கு ஒண்ணும் கொடுக்காம போனாதான் சரி சரி அதான் சரி என்ன கூட குடிக்கல சரிதானே. அப்போ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் வந்து சும்மா ஒரு வெம்பலாக வச்சுருந்தோம். ஸோ வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்து ஆரம்பத்தில் வந்து கவிதா சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ஈஸி இல்லை சார் தானே. வந்து நாங்களுமே வந்து கஷ்டப்பட்டு தேடித்தான் வந்து பிடிச்சி செய்கிறோம் அப்படின்றது இந்த ஒரு வீடியோ உதாரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆமாம் கண்டிப்பாக சரி ஓகே. அப்போ வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முக்கியமாக நாங்கள் வீடியோ கட் பண்ணி போட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு தான் போவோம். ஏன்னா வீடியோவில் கொடுத்தா வந்து பெரிய அமௌண்ட் உள்ள வீடியோவில் கொடுக்க சரியில்லை தான் சின்ன படி சரி ஓகே. அதனால் வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டு கொடுக்குறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.